எல்லாருக்கும் வணக்கம்மா நம்ம பார்க்க போகிறது மூன்றாவது பருவத்தில் ஏழு இரண்டில் இருக்கக்கூடிய திருக்குறள் தான் பார்க்க போகிறோம் ஒரு பத்து திருக்குறள் உங்கள் பாடப்பகுதியில் இருக்குது உங்கள் புத்தகத்தில் இருக்க பார்த்திங்கனால தெரியும் உங்களுக்கு ஒரு பத்து குரல் இருக்குது நம்ம அதனுடைய விளக்கத்தை பார்க்க போகிறோம் திருவள்ளுவரை பற்றியும் திருக்குறளை பற்றியும் நிறைய நம்ம ஆறாவதுலேருந்து நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கணும் படிச்சுட்டு தான் இருக்கணும் நிறைய தெரியும் உங்களுக்கு இப்போ இந்த பாடப்பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் சரியா முதல்ல இருக்கக்கூடிய குரல் பாருங்கள் வினை செயல் வகை வினை செயல் வகை அப்படின்னா வினை அப்படின்னா ஒரு வேலைன்னு அர்த்தம் வினைனா ஒரு வேலைன்னு அர்த்தம் அந்த வேலையை எப்படி செயல் அப்படின்னா செய்து செய்யறது ஒரு வேலையை எப்படி வகையாக செய்து முடிக்க வேண்டும் என்ன மாதிரிலாம் செஞ்சோம்னா அந்த வேலையை அழகாக திறமையாக எப்படி நல்லபடியாக செய்ய முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த குரலில் பத்து குரலையும் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் வினை செயல் வகை முதல்ல இருக்கக்கூடிய பாட்டு பார்க்கலாமா குரல் பார்க்கலாம் பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல் மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு படித்து கட்டுற பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல் பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல் ஒரு அஞ்சு சொல்றாரு பொருள் அப்புறம் கருவி அப்புறம் காலம் அப்புறம் வினை அப்புறம் இடம் இந்த அஞ்சு பத்தி சொல்லியிருக்கிறார் இதை எல்லாத்தையும் ஆராய்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு எப்படி அதனுடைய பொருள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு செயல் செய்யணும்னா அதற்கு வேண்டிய பொருள் என்னென்ன வேணும் அதுக்கு ஏற்ற கருவி தகுந்த காலம் மேற்கொள்ளும் செயலின் தன்மை உரிய இடம் ஆகிய ஐந்தையும் ஐயம் தீர ஆராய்ந்து ஒரு செயலை செய்ய வேண்டும் ஒரு செயல் செய்யணுன்னா அதுக்கு என்ன பொருள் வேணும் அந்த பொருளை என்னென்ன மாதிரி கருவிகள் வைத்து நாம் அதற்கு எப்படியெல்லாம் வச்சு செய்ய முடியும் எந்த காலத்தில் செய்யலாம் பகலில் செய்யலாமா வெயிலில் செய்யலாமா அல்லது மாலை நேரத்தில் செய்யலாமா அல்லது வீட்டுக்குள்ளே செய்யலாமா எப்படி அப்புறம் வந்து அதெல்லாம் உரிய இடம் அது வந்துடுது வீட்டில் செய்யலாமா வெளியில் செய்யலாமா எந்த இடத்துல உட்காந்து செய்ய போகிறோம் அல்லது எப்படி அதை மேற்கொள்ளக்கூடிய செயலின் தன்மை எப்படி இருக்குது அதை செஞ்சா நல்லதா கெட்டதா இது எல்லாத்தையும் இந்த ஐந்து சொல்லியிருக்கிறாரு இல்லையா அந்த வேண்டிய பொருள் ஏற்ற கருவி தகுந்த காலம் மேற்கொள்ளும் செயலின் தன்மை உரிய இடம் இந்த அஞ்சியும் நல்லா ஐயம் தீர எந்த விதமான ஒரு ஐயமும் இல்லாமல் ஐயம்னா சந்தேகம் எந்த ஒரு சந்தேகம் இல்லாம இந்த செயலை செஞ்சா நல்லதா கெட்டதா செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு ஐயோ ஏன் செஞ்சோம்னா நம்ம யோசிக்க கூடாது அதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் ஐயம் தீர ஆராய்ந்து செயலை செய்ய வேண்டும் அதுதான் சரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு திருவள்ளுவர் பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல் இது இந்த குரலுக்கான பொருள் நம்ம பார்த்தோம் இந்த வினை செயல் வகையிலே இரண்டாவது குரலும் கொடுத்துருக்குறாங்க பாருங்க வினையால் வினையாக்கி கோடல் நனை கவுல் யானையால் யானையா தற்று வினையால் வினையாக்கி கோடல் நனை கவுள் யானையால் யானையா தற்று பொருள் பாருங்க ஒரு யானையை கொண்டு மற்றொரு யானையை பிடிப்பர் நீங்க கேட்டிருப்பீங்களே ஒரு யானையை பிடிக்கணும்னா மதம் பிடிச்ச யானையை பிடிக்கணும்னா அதுக்கு அந்த கும்கி யானைகள்னு வளர்ப்பாங்க அந்த யானையை வச்சுதான் அந்த அடக்கி பிடிக்க முடியும்னு சொல்லுவாங்க யானைக்கு மட்டும் அந்த யானைக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அந்த கும்கி யானையை வைத்துதான் இன்னொரு யானையை தான் அந்த யானையை அடக்க முடியும் கொண்டு வர முடியும் நீங்க பார்த்துருக்கலாம் சில எல்லாம் கூட நீங்க பார்த்துருக்கலாம் இல்லது அப்பா அம்மா வீட்டில் யாராவது சொல்லி கூட நீங்க இதை கேட்டிருக்கலாம் யானையை தான் மற்றொரு யானையை பிடிக்க முடியும் அந்த மோல அதே போலவே ஒரு செயலை செய்யும் போதே அச்செயலால் மற்றொரு செயலையும் செய்து முடித்து கொள்ள வேண்டும் இப்போ ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு தடவை போகாமல் இப்போ கடைக்கே போகிறீங்க அப்பா ஒன்று சொல்கிறாங்க அம்மா ஒன்று சொல்கிறாங்க போகிறமா இந்த வரம்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க அப்போ உங்கள் பாட்டியோ தாத்தாவோ அல்லது பக்கத்து வீட்டில் இருக்கவங்களோ எனக்கு சீக்கிரம் அவசரமாக இதை போயிட்டு வந்துடுறீங்க அப்படின்னு சொல்லும் சரி இந்த இதுக்கு போகும்போது இந்த ரெண்டு வேலையும் சேர்த்து முடிச்சுட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை நடக்கும்போது ரெண்டுத்தையும் சேர்த்து முடிச்சுட்டு வர்றதுதான் தான் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அதை தான் சொல்கிறாங்க ஒரு யானையை கொண்டு மற்றொரு யானையை பிடிப்பார் அதுபோல ஒரு செயலை செய்யும் போதே அச்செயலால் மற்றொரு செயலையும் செய்து முடித்து கொள்ளல் வேண்டும் ஒரு காரியமாக போகும்போதே அதை ஒட்டிய மற்றதெல்லாம் என்னென்ன இருக்கோ போகிற வழியிலேயே அதையும் முடிச்சுட்டு போயிடணும் இல்லை அங்கேயே போய் முடிக்கிறதுல இருந்தால் அதையும் சேர்த்து முடிச்சுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இது உவமை அணி எப்படி ஓமையை ஏதோ சொல்கிறாங்க இப்போ ஒரு வேலைக்கு போகிறோம்னா அது கூடவே இன்னும் ரெண்டு வேலையும் முடிச்சுட்டு வரணும் எந்த மாதிரி யானையை கொண்டு யானையை பிடிப்பது போல் இது உதாரணம் அதுதான் ஒரு ஓமையை சொல்லி சொல்லியிருக்கிறதுனால இது அணி அப்படின்னு சொல்கிறாங்க சரியா வினையால் வினையாக்கிக் கோடல் நனை யானையால் யானையா தற்று மீண்டும் ஒரு பெரிய படிச்சு கட்டவா வினையால் வினையாக்கிக் கோடல் நனை யானையால் யானையா தற்று இந்த குரலில் இருக்கக்கூடிய அணி ஓமை அணி சரி ரெண்டு பார்த்தாச்சு மூணாவது குறள் நம்ம பார்க்க போறோம் அவை அஞ்சாமை அவை அஞ்சாமைனா என்ன அவை அப்படின்னா ஒரு பெரிய சபைன்னு வச்சுக்கோ அந்த பெரிய சபையில் அஞ்சாமல் இருக்கணுமா பயப்படக்கூடாதான் ஒரு பெரிய சபையில் வந்து உன்னை ஏதோ ஒன்று படிக்க சொல்கிறாங்க அல்லது கேள்வி கேட்டு பதில் சொல்கிற சொல்கிறாங்க ஏதோ ஒன்றுன்னா உனக்கு தெரிந்த கருத்துக்களை சொல்வதற்கு அஞ்சக்கூடாது அதை தான் வந்து அவைக்கு அஞ்சாமல் இருக்கணும்னா எப்படி என்ன அதை பற்றி ஒரு பத்து குரல் எழுதியிருக்கிறாரு வள்ளுவர் அந்த பத்து குரலில் ஒரு ரெண்டு இங்கே கொடுத்துருக்குறாங்க நம்ம அந்த ரெண்டு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாமா அவை அஞ்சாமை கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார் கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார் இதுக்கு என்ன பொருள் தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவர் இந்த தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக தாம் என்னென்னலாம் கற்றுக்கிட்டோமோ அதை படித்தவங்க முன்னாடியே தைரியமா தெளிவா சொல்லணுமா அப்படி சொல்ல வல்லமை படைத்தவர் தான் படித்தவர்களிலேயே மிகவும் கற்றவர் அப்படின்னு மதிக்கப்படுவாராம் எல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு சொல்லி தர தெரியாது சொல்ல தெரியாது எனக்கு இல்லை இல்லை எனக்கு சொல்ல வராது அப்படின்னா படித்ததுக்கான அர்த்தம் இல்லாமல் போகுது அந்த இடத்துல இல்லையா ஒரு வள்ளுவர் சொல்லியிருப்பார் முதல் கொள்ள கற்க கசடற படிச்சிருப்போம் அந்த கல்வியை பத்தி படிக்கும் போது இல்லையா கற்க கசடர கற்பவை கற்ற பெண் நிற்க அதற்கு தக நாம எதை படிச்சாலும் தெளிவாக படிக்கணும் நல்ல ஐயம் இல்லாமல் சந்தேகமே வராத மாதிரி தெளிவா படிக்கணும் அதை படித்தபடி நடக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி நமக்கு புரிந்து படிக்கிறத நாம அடுத்தவங்களுக்கு சொல்லும்போது கரெக்டாக புரியும்படியா சொல்றதுக்கான திறமை இருக்கணும் உண்மையிலேயே அதுதான் கற்ற படித்ததோட பயன் எனக்கு தெரியும் ஆனால் சொல்லித்தர தெரியாது இல்லை சொல்லி காட்ட தெரியாது நான் படித்ததை எனக்கு தெளிவாக சொல்ல தெரியாதுன்னா அப்படி படித்ததுனால் என்ன அர்த்தம் இருக்குது படித்ததுக்கான அர்த்தமே இல்லை அங்கே போயிடுது இல்லையா அதை தான் சொல்றாங்க அப்படி எவ்வளோ நான் முன்னாடியும் போய் தெளிவாக சொல்லணும் பயப்படாமல் அதுதான் உண்மையிலேயே படித்ததற்கு அர்த்தம் மிகவும் கற்றவராக கற்றவருள் நிறைய பேர் படித்தா கூட அவர்களில் சிறந்தவராக மதிக்கப்படுவார் இந்த க கற்றவர் முன் தெளிவாக சொல்ல முடிந்தவர் புரிந்தது இல்லையா கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்றச் சொல்லுவார் தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார் அடுத்தது குரல் போலாம் இதுவும் அவை அஞ்சாமையில தான் இருக்கு கற்றார் முன் கற்ற செல சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொழல் கற்றார் முன் கற்ற செல சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொழல் என்ன பொருள் பார்க்கலாம் கற்றவர் முன் தான் கற்றவற்றை மனதில் படியும் பதியும்படி சொல்லி அவர்கள் கற்றவற்றையும் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் முதல் குரலுக்கும் ரெண்டாவது குரலுக்கும் பாருங்களேன் எவ்வளவு ஒரு தொடர்பு இருக்கு கனெக்டிவிட்டி இருக்கு பாருங்க முதல்ல என்ன சொல்கிறாங்க நாம் என்ன கற்றுக்கிட்டோமோ அதை கற்றவர்களுக்கு முன்னாடி தெளிவாக சொல்லணும் அதுதான் கற்ற கற்றவருள் சிறப்பாக மதிக்க மதிக்கப்படுவாங்க அப்படி இருக்கிறவங்க தான் படித்தோம் அடுத்த குரலில் என்ன சொல்கிறாரு கற்றவங்க முன்னாடி அதாவது படித்தவங்க முன்னாடி நாம் கற்றுக்கிட்ட மனசில் பதியும்படி சொல்லணுமா அவங்க நாம் எப்படி சொல்கிறது அவங்க மனசில் போய் பதியணுமா அப்படி சொல்லி அவங்க என்ன படித்திருக்காங்க என்ன கற்றுக்கிட்டாங்களோ அதையும் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறாரு இந்த ரெண்டாவது குரல்ல மட்டும் சொல்லாம அவர்களிடமும் கேட்டு அவர்களுடைய அறிவையும் சேர்த்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்மளுதையும் கொடுக்கணும் அவங்களுடைய நாம கற்றுக்கணும் என்ன குரல் திருப்பி என்னோட பாக்கலாமாத கற்றார் முன் கற்ற சில சொல்லி தாம் கற்ற அருள் மிக்க குரல் கற்றவர் முன் தான் கற்றவற்றை மனதில் பதியும்படி சொல்லி அவர்கள் கற்றவற்றையும் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் இதுதான் அந்த குரல் ஆக அவை அஞ்சாமே பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் நாம் என்ன பார்க்க போகிறோம் ஐந்தாவது குரல் வந்து நாடு அது பார்க்க போகிறோம் நாடு நாடுன்னா நாம் வாழ்வது தான் நாடு இல்லையா நம்ம எந்த நாட்டில் இருக்கோ இந்திய நாடு அதுலேயும் நம்மளது என்ன சொல்வா நம்ம அதில் இருக்கக்கூடிய தமிழ்நாடுல நம்ம இருக்கிறோம் எல்லா மாநிலங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் பார்த்தா தமிழ்நாடு பார்த்தா நாடுன்னு வச்சுருக்க ஒரே மாநிலம் நம்மளது தான் தமிழ்நாடுன்னு பேர் வச்சுருக்காங்க மாநிலத்துக்கும் எவ்வளோ ஒரு சிறப்பு பாருங்க சரி நாட்டை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் வள்ளுவர் பார்க்கலாமா உரு பசியும் ஓவா பிணியும் செரு பகையும் சேராது இயல்வது நாடு இது மனப்பாட பகுதி உரு பசியும் ஓவா பிணியும் செரு பகையும் சேராது இயல்வது நாடு இன்னொரு தடவை உரு பசியும் ஓவா பிணியும் செரு பகையும் சேராது இயல்வது நாடு வேகமா சொல்லலாமா உரு பசியும் ஓவாப்பினியும் செரு பகையும் சேராது இயல்வது நாடு உரு பசின்னா மிக்க பசி நிறைய பசி இருக்கிறது அதிக பசி ஓவா பினி அப்படின்னா ஓயாத நோய் எப்போ பார்த்தாலும் நாட்டில் எல்லாருக்கும் ஏதோ ஒரு நோய் வந்துகிட்டு இருக்கு ஏதோ உடம்பு சரியில்லாமல் போகுது நாமளே இப்போ பாருங்கள் ரெண்டு வருடங்களாக அந்த கொரோனா அப்படிங்கிற ஒரு நுண்மி வைரஸ் சொல்கிறோம் இல்லையா தீ தீ நுண்மி அந்த அதுக்கிட்ட மாட்டிக்கிட்டு எவ்வளவோ எல்லா நாடுகளுமே பெரிய சிரமத்துக்குள்ளாயிருக்கும் இல்லையா அது எவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு சூழ்நிலை இல்லையா அந்த மாதிரி ஓயாத நோயெல்லாம் எல்லாம் இருக்க அதெல்லாம் உடனே உடனே சரி பண்ணணும் ஆனால் பாருங்க ஒரு வருஷத்துக்குள்ளேயே நமக்கு அதுக்கு தடுப்பூசி எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க போட ஆரம்பிச்சிட்டாங்களே அதுதான் சொல்றாங்க ஓயாத நோய் அப்படின்னு இருக்க கூடாது அதை சரி பண்ணணும் அடுத்தது அழிவு செய்யும் பகையும் சேராமல் ஒரு பகை பக்கத்துல இருக்க நாட்டோட சண்டை போட்டு அந்த மாதிரி அவங்களோட சண்டை போட்டா நம்ம நாட்டுல அழிவு ஏற்படும் இல்லையா அப்படிலாம் பழி பகை இல்லாமல் நம்மளை அழிக்கக்கூடிய பகையெல்லாம் சேராம நல்ல வகையில் இருக்கிறதா நடைபெறுவது தான் நாடு சொல்கிறாங்க புரியுதா என்னென்ன இருக்கக்கூடாது மிக்க பசி ஓயாத நோய் அழிவு செய்யும் பகை இதெல்லாம் சேராம இருக்கிறது தான் நல்ல நாடு அப்படின்னு சொல்றாங்க உரு பசியும் ஓவாப்பினியும் சிறு பகையும் சேராது இயங்குவது இயல்வது நாடு இது மனப்பாட பகுதி இப்போ ஐந்து பார்த்துருக்கோம் இல்லையா நம்ம இப்போ நம்ம ஆறாவது அடுத்தது என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இதுவும் நாடு தான் அதுலேயே இருக்கக்கூட குரல் பாருங்க நாடென்ப நாடா வளத்தன நாடல்ல நாட நாட வளம் தரு நாடு நாடு நாடா நாடல்ல என்ன பொருள் பெரிய அளவில் முயற்சி இல்லாமல் வளரும் வளம் தரும் நாடே சிறந்த நாடாகும் முயற்சி செய்து சேரும் வளத்தை உடைய நாடு சிறந்த நாடு ஆகாது என்ன சொல்றாங்க பெரிய அளவில் முயற்சி இல்லாமையே வளமையெல்லாம் கொடுக்கணுமா அப்படி கொடுத்தா தான் ஒரு சிறந்த நாடா முயற்சி செய்து பெரு சேரும் வளத்தை உடைய நாடு சிறந்த நாடு ஆகாது அப்போ எல்லா செல்வமும் இயற்கையிலே நமக்கு கிடைக்கணும் இயற்கையை அழிக்கக்கூடாது இல்லையா அதெல்லாம் இயற்கையை அழிச்சிட்டோமா செயற்கையாக நம்ம எதோ பண்ணி வரவழிக்க வேண்டியதாக இருக்குது ஒரு மழையை பாருங்க நிறைய நாடுகளில் செயற்கை மழையை வரவழிக்கிறாங்க அது வரவழைக்கிறாங்க மழை இருந்தாலும் அது அவ்வளவு சிறப்பு கிடையாது இயற்கையிலேயே நமக்கெல்லாம் மழை பெய்து பாரு அதுதான் சிறப்பு அதுதான் சிறந்த நாடு அப்படின்னு சொல்றாங்க பெரிய அளவில் முயற்சி இல்லாமல் வளம் தரும் நாடுதான் சிறந்த நாடு முயற்சி செய்து சேரும் உடைய நாடு சிறந்த நாடு ஆகாது அப்படின்னு நான் சொல்லல வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் எப்படி சொல்லியிருக்கிறார் அத நாடென்ப நாடா வளத்தன நாடல்ல நாட வளம் தரு நாடு ரெண்டு நாடுல பாத்துட்டோம் இல்லையா அடுத்து நம்ம பார்க்க போகிறது அரண் அரண் என்ன நம்மளை சுத்தி அரண் வேலி சொல்றோம்ல வேலி போடுறோம் காம்பவுண்ட்லாம் அரண் அதுதான் வேலி போடுறது அதுதான் எது அரண் நமக்கு வள்ளுவர் என்ன சொல்றாரு மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண் மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண் தெளிந்த நீரும் நிலமும் மலையும் அழகிய நிழல் உடைய காடும் ஆகிய நான்கும் உள்ளதே அரண் ஆகும் இதெல்லாம் தான் அரண் நம்மளை பாதுகாப்பது இதெல்லாம் தான் இருக்கணும் தெளிந்த நீர் இருக்கணும் அரண் வேலின்னா எப்படி பாதுகாப்பாக இருக்குல்ல நம்மளை காப்பாற்றுது இல்லை அந்த மாதிரி நம்ம எதெல்லாம் வேற நாமளாக நம்மளை காப்பாத்துக்கிறதுக்கு வேலி போட்டுக்கிறோம் காம்பவுண்ட் கட்டிக்கிறோம் அந்த மாதிரிலாம் சுற்றுச்சூழல் போட்டுக்கிறோம் ஆனால் இயற்கையாகவே நம்மளை காக்கக்கூடிய அரண் என்னன்னா தெளிந்த நீர் வேணும் இருக்கிறதுக்கு நல்ல நிலம் வேணும் மலை அழகிய நிழல் காடு இதெல்லாம் இருந்தாதான் நமக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும் அதுதான் நமக்கு அரணாக அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றான் அடுத்த பாடல் போலமா எனை மாட்சித்து ஆகிய கண்ணும் வினைமாட்சி இல்லார்கண் இல்லது அரண் எனை மாட்சித்து ஆகிய கண்ணும் வினைமாட்சி இல்லார்கண் இல்லது அரண் அரண் எவ்வளவு பெருமையுடையதாக இருந்தாலும் செயல் சிறப்பு இல்லாதவரிடத்தில் அது பயனில்லாதது ஆகும் இப்போ முதல்ல அரண்னா பார்த்தோம் இல்லையா தெளிந்த நீர் நிலமும் மலை அழகியது இதெல்லாம் இருக்கணும் எல்லாம் இருந்தாலும் நாம் அதை வைத்து என்ன மேல் கொண்டு செய்து சிறப்பு பெறுகிறோம் இல்லையா அந்த நிலத்தை வச்சு என்ன செய்கிறோம் நீரை வச்சு என்ன செய்கிறோம் அதை மேலே நம்ம வளப்படுத்திக்கிறோம் இல்லையா அதை வளமையாக அழிக்காமல் பயன்படுத்தணும் ஆனால் இப்போ நிறைய அழிச்சிட்டோம் இப்போ திருப்பி நம்ம எல்லாமே உண்டாக்கிட்டு வரோம் இயற்கையை மரம் நடுறோம் குளங்களை எல்லாம் தூர்வாடுறோம் இல்லையா அதெல்லாம் பாதுகாக்கிறோம் அதெல்லாம் செயல் சிறப்பு இல்லாதவங்கள்ட்ட போயிட்டு அவங்க பாட்டுக்கு அதெல்லாம் அழிச்சு அழித்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அவங்க வேணும் சேர்ந்து தவிர வேறு எதுவும் செய்ய மாட்டாங்க அது அப்படி இருக்கிற வந்து இந்த எவ்வளவு அரண் பெருமையாக இருந்தாலும் எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் அது பயனே இல்லை அப்படின்னு சொல்றாங்க பார்த்தோம் எட்டு குரல் பார்த்துட்டோம் ஒன்பது பத்து இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கோம் இது பெருமை பெருமை என்ன என்னது நமக்கு ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ண வைக்கிறது இல்லையா ப்ரௌடு பெருமை இதுல எப்படி எல்லாம் செஞ்சா பெருமை நமக்கு கிடைக்குது பெருமைன்னா என்ன அப்படின்னு நிறைய சொல்லியிருக்கிறார் பத்து குரல்ல வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் எல்லாமே பத்து பத்து குரலில் தானே சொல்லியிருக்கிறார் ஒரு ஒரு தலைப்புலையும் பத்து குரல் இருக்கும் அதில் இந்த பெருமையில் என்ன சொல்லியிருக்காரு நம்ம பார்க்கலாம் இது வந்து உங்களுக்கு மனப்பட பகுதி பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமை யான் பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமை யான் பொருள் என்ன பார்க்கலாமா பிறப்பால் மக்கள் அனைவரும் ஒத்த இயல்புடையவர்களே அவர்கள் செய்யும் நன்மை தீமையாகிய செயல்களால் அவர்களது சிறப்பியல்கள் ஒத்திருப்பதில்லை எல்லாரும் பிறக்கும் போது தான் பிறக்குறோம் அதே கண் அதே ரெண்டு எல்லாமே இருக்குமே ரெண்டு கண் இருக்கு ஒரு மூக்கு இருக்கு ஒரு வாய் இருக்கு ரெண்டு கால் ரெண்டு கை அறிவு எல்லாருக்குமே ஒரே தான் இருக்கு எப்போ மாறுபாடுறாங்க உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் அப்படின்னு எப்படி போறாங்கன்னா அவங்க செய்கிற செயல் நல்லது செய்கிறாங்களா கெட்டது தீமை செய்கிறாங்களா அதை தான் அவங்கள வந்து பிரிக்கிறாங்களே தவிர பிறக்கும் போது எல்லாரும் ஒரே மாதிரி இயல்புடையவர்கள் தான் அவங்க எப்படி சிறப்பு அடைகிறாங்கன்னா அவங்க செய்கிற செயல் நன்மையா தீமையாங்கிற பொறுத்து தான் சிறப்பு பெறாங்க அதில் அவங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை சிறப்பியல்கள் ஒத்து இருப்பது இல்லை அப்படின்னு சொல்றாரு பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் இதுதான் அந்த குரல் சரி இறுதி குரலுக்குள்ள போகலாமா நாம பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல் பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல் உயர்ந்த பண்புகளை உடையவர் செய்வதற்கு அரிய செயல்களை உரிய நெறிமுறையில் செய்து முடிப்பர் உயர்ந்த பண்புகளை உடையவர் செய்வதற்கு அரிய செயல்களை உரிய நெறி செய்து முடிப்பார் அதாவது பெருமையுடையவர் எப்படி இருக்கிறாங்கன்னா என்ன செய்வாங்க அப்படின்னா உயர்ந்த பண்புகள் எல்லாம் நல்ல கூடிய உயர்ந்த பண்பாக இருக்குமா எதுவும் சாதாரணமாக எல்லாம் இருக்காது தனக்குன்னு மட்டும் இல்லாமல் உலகத்துக்கு பயன்படும் மாதிரி ஒரு உயர்ந்த குறிக்கோளோடு இருப்பாங்க அப்படிப்பட்ட பண்புகளை உடையவங்கள்லாம் செய்வதற்கு அரிய செயல் மற்றவங்களெலாம் செய்ய யோசிக்கிற செயல்களெல்லாம் கூட உரிய நெறிமுறையில் செய்து முடிப்பார்களாம் அந்த பெருமை உடையவர்கள்லாம் அதை தான் சொல்கிறாங்க பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல் உயர்ந்த பண்புகளை உடையவர் செய்வதற்கு அரிய செயல்களை உரிய நெறிமுறையில் செய்து முடிப்பார் நாம் இப்போ இந்த பத்து குரலையும் நாம் பார்த்தோம் பார்த்துட்டோம் இல்லையா நம்ம எப்பவுமே குரல் வெறும் மனப்பாட பகுதியாக மட்டும் பார்க்கக்கூடாது இதில் என்ன பொருள் சொல்லியிருக்கிறாங்க உலகத்துக்கே பொதுமறைன்னு சொல்லியிருக்கிற இந்த திருக்குறளை நம்ம வாழ்க்கையில கடைப்பிடிக்கணும் மத்தவங்க உருவத்தை வத்தி இந்த பிறப்புக்கும் எல்லா இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா மற்றவங்கள உருவத்தை பார்த்து நாம எதுவும் கேலி பண்ணக்கூடாது எல்லாமே பிறக்கும் போது ஒரே தான் பிறக்குறோம் இதுல என்ன இருக்கு கருப்பு சிகப்பு உயரம் குட்டை இப்படி எல்லாம் வச்சு அதெல்லாம் கேள்வி பண்ணக்கூடாது அவங்க எப்படி செய்கிறாங்க நல்ல செயல் செய்கிறாங்களா தீய செயல் செய்கிறாங்களா அவங்க எவ்வளவு பண்போடு நடந்துக்கிறாங்க அதை தான் நல்லவர்கள் கெட்டவர்கள் நம்ம வந்து சில பேர் உருவத்தை பார்த்தே இவங்க நல்லவங்க கெட்டவங்கலாம் முடிவு பண்றோம் இல்லையா அப்படிலாம் பண்ணக்கூடாது இந்த குரலை நம்ம வாழ்க்கையோடு இணைத்து பார்க்க கத்துக்கணும் அதே மாதிரி நம்ம உயர்ந்த பெருமை அடையணும்னா எப்படி செய்யணும் செய்வதற்கு அரிய செயல்களை எப்படி செய்யணும் உரிய நெறிமுறையில் செய்யணும் நெறிமுறை கரெக்டா இருக்கணும் சரியான வழியில செய்யணும் தப்பு வழியில போய் எதையும் செய்யக்கூடாது சரியா அப்படி எல்லா குரலையுமே நம்முடைய வாழ்க்கையோடு ஒத்து அதை வாழ்வுக்கு பயன்படுத்திக்கணும் அதுதான் இந்த உலக பொதுமறைன்னு சொல்ற இந்த திருக்குறளுடைய சிறப்பே அதுதான் இல்லையா இதுபடி நாம் நடந்துக்கிட்டால் நம்ம வாழ்க்கைக்கு பெரிய பயன் சரி இதில் நம்ம திருக்குறளில் இந்த முதல் அஞ்சு இந்த இதில் பார்த்தோம் அடுத்த அஞ்சு வந்து இதில் பார்த்தோம் நம்ம ஆக பத்து குரலையும் நாம் பார்த்துட்டோம் இனி நீங்கள் இதை நல்ல மனசுக்குள்ளே போட்டுக்கோங்க அடுத்த படத்தை மீண்டும் நாம் சந்திக்கலாம்